வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து. அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் பேரவையை சார்பாக 2வது மாநாடு மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ள இராமானுஜ கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் நலிவடைந்த கிராம கோவில் பூசாரிகள் அனைவருக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும். 60 வயதான பூசாரிகளுக்கு அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். அனைத்து கோவில் பூசாரிகளையும் நலவாரிய உறுப்பினராக பதிவு செய்து நலவாரிய அட்டை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் தலைவர் ஏ கே சவுந்தரராஜன், மாநில இணை அமைப்பாளர் கண்ணன் சதானந்தம், ஒன்றிய அமைப்பாளர் முத்துக்குமார், மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ராஜேந்திரன், முத்துக்குமார், அடைக்கண் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். அகில இந்திய கிராம கோவில் பூஜாரிகள் பேரனுடைய 2வது மாவட்ட மாநாடு மதுரை மாவட்டத்தில் இங்கே ராமானுஜகூடத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இதுபோல் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே 12 மாவட்ட மாநாடுகள் நடத்தி முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 12 அம்ச கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறோம். ஒன்று வந்து அனைத்து கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். அனைத்து கோவில் பூசாரிகளுக்கும் வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும். பிறகு வந்து நாங்கள் கோவில்களில் பூஜை செய்கின்ற பூசாரிகளுக்கு வந்து பயிற்சி கல்லூரி அமைச்சரும் கேட்டிருந்தோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்று அரசாங்கம் வந்து ஸ்ரீரங்கத்தில் பயிற்சி கல்லூரி அமைச்சு கொடுத்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்தது வந்து இந்த நலவாரியம் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. 12 வருஷம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. உடனடியாக அந்த நலவாரியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நலவாரிய சலுகைகளை 2 மடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும். நான் வந்து நலவாரியத்தில் ஒரு 12 வருஷம் மெம்பராக இருந்தேன். அது 12க்கு பிறகு அதை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு எனக்கெல்லாம் பூஜாரிகளுக்கு ஒரு சலுகை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் உடனடியாக அந்த நலவாரியத்தை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களை மீண்டும் நலவாரியத்துக்கு உறுப்பினராக சேர்க்க வேண்டும். பிறகு வந்து அரசாங்கம் வந்து ஓய்வூதியம் வந்து 60 வயசான பூசாரிகளுக்கு 4000 வழங்குறாங்க. அதை 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்குறோம். பிறகு ஆகம பூஜை வேண்ட பூசாரிகளுக்கு அரசாங்க கோவில்கள் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்குறோம். எங்கள் கடைசி கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓய்வூதியத்து வந்து அரசாங்கம் 4000 கொடுக்குது. ஆனால் வந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க வந்து இது வருமானச்சாடல் வேணும்னு கேட்குறாங்க. அவரே ஓய்வாகிட்டார், எப்படி வருமானச்சாடல் கொடுப்பாங்க? அதனால் நிறைய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்காம இருக்கு. உடனடியாக அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அந்த வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கக்கூடிய வருமானச்சாடல் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கோரிக்கைகளை அரசு நடைமுறைப்படுத்தி கொடுக்க வேண்டும் கேட்குறோம். அப்படி வந்து அந்த 12 தீர்மானங்களை இன்றைக்கி நடைமுறைப்படுத்த சொல்லி நிறைவேற்றி தமிழக அரசுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். பத்திரிகையில் விரைவில் வந்து நாங்கள் முதல்வர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு எங்களுடைய முடிவில் மாற்றங்கள் ஏற்படும். என்னுடைய பேர் ஏ கே சவுந்தரராஜன், அகில இந்திய கிராம கோயில் பூசாரி பேரனுடைய தலைவர். ஆமாம்.